சுஜாதாவின் வைரங்கள் அத்தியாயம் ஒன்பது என்னை விட்டுருங்க திலகம் சற்று தயங்கினாள் தாஸ் சட்டென்று யோசித்தான் அப்ப ஒன்னு செய்ங்க காதர் நீ இவங்க கூட இருந்துக்க நான் கோயம்புத்தூர் போய் பெரிய சாமிய எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு விஷயம் எல்லாம் கேட்டு வச்சுக்கிறேன் சின்ன முதலாளி கிட்ட சொல்லி அவனை விடுதலை பண்ண ஏற்பாடு செய்யறேன் விட்டுருவாங்களா விடாம பின்ன நம்ம முதலாளிக்கு போலீஸ்ல நல்ல பழக்கம் காதர் நீ என்ன இவங்களை கூட்டிட்டு பஸ் பிடிச்சு நேர டவுனுக்கு வந்துடு அங்கிருந்து கூட்டி வந்துரு விடுதலை பண்ணிக்கிட்டு அங்க கூட்டி அந்த முடியுமங்களா என்றாள் ஆவலுடன் தாராளமா எங்க சின்ன முதலாளி மனசு வச்சுட்டா முடியாத காரியமே கிடையாது நீங்க வாங்கல சாயங்காலம் பாருங்க காதர் கூட்ட என்ன சரிங்க இந்தா என்று ஒரு பத்து ரூபாய் நோட்டை காதரிடம் கொடுத்தான் தாஸ் அவன் லாரி ஏறி செல்ல எவ்வளவு நல்லவங்க என்றால் திலகம் அவங்க விடுதலை ஆயிருவாங்களா காதரு நீங்க ஏமா கவலைப்படுறீங்க நாங்க பாத்துப்போம் இனிமே என்று கடன் வாங்கிய பொறுப்புடன் பதில் அளித்தான் காதர் சீக்கிரம் போயிடலாம் அவசரம் இல்ல நிதானமா வாங்க மனோஹரிக்கு டவுனுக்கு போக போகிறோம் என்று டான்ஸ் ஆடி புரிய வைத்தான் மனோஹரி தன் முகத்தில் மீசை காட்டியது என்னங்க சொல்றது போறமாங்குது ஆமாண்டி டவுன்ல சின்ன எஜமானுக்கு ஒரு ஜவுளி கடையே இருக்குது பெரிய கடை சட்டை ஃப்ரீயா கொடுப்பாங்க உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன் பணியாரம் வாங்கி தரேன் பறவைங்க எல்லாம் கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்குது நீ வா ஏன் என்னவெல்லாம் காட்டுறேன் பாரு மனோஹரிக்கு புரியவில்லை ஆனால் அம்மா அழுகையை நிறுத்திவிட்டது புரிந்தது அது சந்தோஷமாக இருந்தது வெளியே எங்கோ புறப்பட்டு ராத்திரியிலிருந்து பார்க்காத அப்பாவை பார்க்க போகிறோம் என்பது புரிந்துவிட்டது அது உற்சாகமாக இருந்தது காதர் பொறுப்பு வந்து வளர்ந்தவன் போல் நடந்து கொண்டான் சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டான் சாப்பிடுங்கம்மா நீங்க ராத்திரியில இருந்து சாப்பிடல போல இருக்குது இனிமே சமைக்க டைம் இல்ல ராத்திரி மிச்சமே இருக்குது குழந்தைக்கு போதும் உங்களுக்கு எனக்கு பாத்துக்கலாம் ம்ஹூ இத பாருங்க கடையில பன் இருக்குது அது ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டு வாங்க அப்பதான் அழிச்சுக்கிட்டு போவேன் இந்த காதர் நீயும் சாப்பிடு என்று மனோகரி காட்டியது அதை பார்த்து சிரித்து கொண்டே சாப்பிட்டான் பஸ் சீட் வேகம் காற்று கண்டக்டர் விசில் கூட்டம் ரயில்வே கிராஸிங் நகரம் மஞ்சள் ஆட்டோ ரிக்ஷா போன்ற வார்த்தைகள் தெரியாத குழந்தை மனோகரிக்கு கண் பார்வை மூலம் பதிவாகிய அத்தனை வடிவங்களும் கிரகிக்க முடியாமல் திகட்டின அடிக்கடி அம்மாவை தொட்டுக்கொண்டாள் விரலை கடித்துக் கொண்டாள் காதர் சிரிப்பது புரிந்தது அம்மாவின் உஷ்ணம் புரிந்தது காதர் நல்லவன் என்பதும் ஒரு விதத்தில் வார்த்தைகளற்று புரிந்தது பஸ்ஸில் பிரயாணம் செய்யும் போது அவளுக்குள் நிறைய நல்ல ஏற்பட்டது உற்சாக ஊமை ராணி தன் தலைமேல் இரண்டு கொம்பு வைத்து காட்டி கேட்டாள் மாடு கிடையாது தானாகவே ஓடும் என்றான் காதர் கண்டக்டர் திலகத்தை பார்த்து என்ன திடீர் பிரயாணம் பெரியசாமி இல்லையா என்றான் இல்லைங்க என்றால் தலை நிமிராமல் டவுனுக்கு போயிருக்கானா ஆமா கண்டக்டர் அந்த இடத்தை விட்டு அதிகம் நகரவில்லை பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதும் காதர் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை நியமித்தான் மூவரும் அதில் உட்கார்ந்து செல்ல திலகத்திடம் இதுதான் ஜெயில் ரோடு இங்கதான் அடிச்சு வச்சிருக்காங்களா யாரு அவர இந்நேரம் வெளியே வந்திருப்பாருமா இந்த கடையில பொம்பளைங்க மட்டும்தான் வாங்கலாம் இது காந்திபுரம் இது மேட்டுப்பாளையம் ரோடு இதான் சிபி ரோடு என்று கோயமுத்தூரை விவரித்துக் கொண்டு வந்தான் திலகம் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வந்தாலும் வயிற்றில் ஏதோ சங்கடம் பண்ணியது மனோகரிக்கு திறந்த வாய் மூடவில்லை ஆட்டோ ரிக்ஷா தடாகம் ரோட்டை கடந்து மருதுமலை ரோட்டில் சென்றது வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து இன்னும் ஒரு மைல் போனதும் இங்க தாங்க என்று நிறுத்தினான் தன் நிஜார் பையிலிருந்து பெருமிதத்துடன் காசு எடுத்து கொடுத்தான் வாங்க என்று ஒரு கம்பிக் கதவை திறந்தான் பாறை கம்பங்களும் முள்வேலியுமாக பெரிய பண்ணை போல இருந்தது தூரத்தில் உள்ளுக்குள் மர நிழலில் ஒரு வீடு தெரிந்தது அதற்கு செல்லும் பாதை குறுகலாக இருந்தது இருபுறமும் பசுமை மண்டி கிடந்தது அந்த வீட்டின் பின்புறத்திலிருந்து மெலிதாக புகை வந்து கொண்டிருந்தது குப்பை காய்ந்த இலைகள் எரியும் வாசனை வந்தது சிறிய வீடுதான் அழகான வீடு பெரிய தூங்கு மூஞ்சி மரத்தின் மடியில் இருந்த வீடு வாசலில் மூங்கில் பிளாக்ஸ் அடித்த தட்டி ஒன்றிரண்டு படிகள் மேற்செல்ல செல்ல ஓட்டுச் சரிவு உள்ளுக்குள் ரகசிய இருட்டு வீடு பூட்டி இருந்தது இங்க நில்லுங்க வர்றேன் என்று காதர் பின்புறம் சென்று மறைந்தான் திலகத்துக்கு திக் திக் என்று அடித்துக்கொண்டது கொண்டது அங்கிருந்து மெயின் ரோட்டுக்கு இரண்டு ஃபர்லாங் இருக்கும் இல்லை நிறைய தூரம் அங்கே பஸ் போகிற சத்தம் இங்கே கேட்கவில்லையே யாருமா என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் அந்த பெரியவரை பார்த்ததும் சற்று தெம்பு ஏற்பட்டது எழுபது வயசு இருக்கும் கலங்கிய மங்கின கண்கள் கையில் மண்வெட்டி வைத்துக் கொண்டிருந்தார் அவர் காலடியில் நீல பாம்பு போல ரப்பர் குழாய் தோட்டத்துக்கு நீரறைத்துக் கொண்டிருக்க பந்தல் நிறைய மல்லிகை நிரம்பிக் கிடந்தது அப்பால் இரத்த நிற ரோஜாக்கள் தெரிந்தன பெரியவர் திலகத்தை வெறுப்புடன் பார்த்தார் தாத்தா திற என்றான் காதர் ஓங்கி அப்புனா சரி கண்ணமெல்லாம் பழுத்து போவோம் யார்ரா நீ சின்ன முதலாளி அழிச்சிட்டு வர சொன்னாங்க தாஸ் சொல்லல யாரு தெற தாத்தா பொழுதண்ணிக்கும் நின்னுக்கிட்டு இருக்கவா தாத்தா அவனை ஏற இறங்க பார்த்தார் கெரஹா தலையில் அடித்து கொண்டார் தாஸ் அனுப்பிச்சாரா இவங்க புருஷன் வர்றாரு சட்டு புட்டுன்னு திறங்க நீ யார்ரா நான் வீட்ல பற்றையில வேலை செய்யறவன் காதர் இப்ப வராங்களா ஆமா சேட்டா ஆமா அப்புறம் தாசு இவங்க புருஷன் துறக்கவா சீக்கிரம் அவங்க வந்துடுறாப்புல நான் தண்ணி வாக்குறதுக்கு தோட்டம் பக்கம் போறேன் நீ இருக்கியா இருக்கேன் தாத்தா வாங்கம்மா கதவை திறந்து அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து கொண்டு சென்றான் சிமெண்ட் பாத்தீங்களா சும்மா ஐயரு விட்டு தின்ன மாதிரி உட்காருங்க இத பாருங்க நாற்காலி இத பாருங்க ஹை கலரு பழம் காதர் அதெல்லாம் அதெல்லாம் தொடாதே நமக்கு தாங்க முட்டை ரொட்டி பழம் பிஸ்கட்டு சாப்பிடுங்கம்மா நம்ம ஊடு காதர் ஃபேனை போட்டு இருக்கிற சுவிட்சுகளை எல்லாம் போட்டான் சோஃபாவில் குதித்து உட்கார்ந்தான் அட என்னம்மா தரையில உட்கார்ந்துகிட்டு இங்க வாங்க திலகம் கண்களில் பயத்துடன் சற்றுமுற்றும் பார்த்தாள் அந்த படம் அசிங்கமாக இருந்தது இது என்ன வாசனை காதர் கண்ணாடியில் பார்த்து தன்மேல் பற்பல வாசனை திரவியங்களை இறைத்துக் கொண்டான் மனோகரிக்கும் வாரி வழங்க அது முகமெல்லாம் பவுடராக சிரித்தது காதர் வேண்டாம் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா கோவிச்சுப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க நம்ம உடனே நினைச்சுக்கோங்க இன்னும் வரலையே வருவாங்க வருவாங்க காதரு அவரும் வந்துடுவாரா யாரு சின்ன எதுமானா இல்ல அவரு இது அப்பா அதுக்கு தானே போயிருக்காங்க அவரு வராம இந்த ஊர் யாருது சின்ன எசமா ஆரஸ்புரத்துல டவுன்ல ஒன்னு ரெண்டு பத்து வீடு இருக்குது பணக்காரங்க ஏரோபிளேன் வச்சிருக்காங்க சொந்தமா அப்புறம் ஒரு சின்ன ரயில் பெட்டி அப்படியா மிக மெலிதாக இருட்டின பிற்பாடு காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தை பார்த்தார்கள் குதித்து குதித்து வந்தது கார் திலகத்திற்கு உற்சாகம் புரண்டது பெரியசாமி வரப்போகிறான் பசியோடு வருவார் பழங்கள் இருக்கின்றன இது என்ன அவர் எங்கே இவர்கள் ரெண்டு பேர் மட்டும் வருகிறார்களே அவர் ஏன் வரவில்லை தாஸ் கையில் பொட்டலங்களுடன் இறங்கினான் பாப்பா இந்த சாக்லேட்டு அவர் வரலீங்களா என்றான் காதர் ராத்திரி ஒன்பது மணிக்கு விட்டுறத சொல்றாங்க மறுபடியும் போய் பார்க்கணும் காதர் நீ என்ன பண்ற இந்த பொண்ண கூட்டிகிட்டு போய் விளையாட்டு காட்டு பிரேம் இறங்கி தனியாக நின்றான் தனக்கும் அந்த இடத்து சம்பாஷனைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை போல சிகரெட் பிடித்த அவன் கைகள் சற்று நடுங்கின தாஸ் ஒரு பந்தை எடுத்து மனோகரிக்கு கொடுத்தான் அது சின்னதாக மஞ்சளாக மொச மொச என்று டென்னிஸ் பந்து மனோகரியிடம் காதர் எங்கே என்கிட்ட போடு என்கிட்ட போடு என்று சைகை செய்ததும் பந்தை சந்தோஷமாக தூக்கி எறிய காதர் அதை பொறுக்கிக் கொண்டு வந்தான் இத காதர் அத அழிச்சுகிட்டு அந்த பக்கம் பம்பு செட் இருக்குது பாரு அங்க போய் விளையாடு தெரியுது பாரு சரி அண்ணே என்று அதனிடம் பந்தை காட்டிக்கொண்டே செல்ல அது அவன் பின் ஓடியது திலகம் கீழே பார்த்து கொண்டு நின்றாள் அப்ப நான் வரேங்க இங்கேயே இருங்க பெரிய சாமிய ஒன்பது ஒன்பதரைக்கு விட்டுருவாங்க நான் கூட்டி வர்றேன் என்றான் தாஸ் தாஸ் புறப்பட்டு வாசல் பக்கம் சென்று அங்கிருந்து சற்று தூரம் பாதையில் நடந்து அங்கே போய் நின்று கொண்டான் பிரேம் சிகரெட்டை மிதித்துவிட்டு சட்டென்று வீட்டுக்குள் நுழைந்தான் திலகம் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு வந்து உக்காரு என்றான் திலகம் மௌனமாக இருந்தாள் இத வச்சுக்குங்க சரசர என்று பிளாஸ்டிக் பை உருவப்படும் சப்தம் புத்தம் புதுசாக பளிர் என்று ஒரு புடவை அவரு எப்ப வருவாரு இந்தா வெச்சுக்க அருகே அவரு வருவாங்களா வெச்சுக்கண்ணா இன்னும் அருகே அவள் அருகில் புடவையை வைத்தான் பிரேம் நிதானமாக வாயிற் கதவை சாத்தி உள்பக்கம் தாளிட்டான் சோஃபாவில் உட்கார்ந்தான் பக்கத்தில் தட்டி வா வந்து உட்காரு என்றான் திலகம் திடுக்கிட்டாள் இல்லைங்க இல்லைங்க சொன் பேச் கேள் ஹாய் ஹாய் ஆவ் மெரி ஜான் என்று அவள் கையை பற்றி தன்மேல் இழுத்துக்கொள்ள காதர் பம்செட் அருகில் மனோகரியுடன் ஒன்னு இரண்டு மூன்று என்று விரல் விட்டு எண்ணிக்கொண்டே பந்தை பிடிக்க மனோகரி சிரிக்க திலகத்தை அப்படியே தரையில் வீழ்த்தி அவள் எரிந்த பந்தை குதித்து குதித்து பிடித்தான் காதர் திலகம் பிரமித்து ஐயா ஐயா விட்டுடுங்கயா வேண்டாம் வேண்டாம் அந்த பக்கம் போகாதே பாம்பு இருக்கும் என்றான் காதர் திலகத்தின் மேல் பிரேமின் அத்தனை பலுவும் பரவ வீறிட்டு பிரவாகமாக கொட்டிக்கொண்டிருந்தது பம்செட் பிரேம் பெரிசாக மூச்சு விட ஆரம்பித்து கிட்ட தப்பிச்சு ஓட முடியுமா என்று காதர் மனோகரியை துரத்த திடீரென்று ஆம் திடீர் என்றுதான் அதை உள்ளுணர்வு என்று சொல்வதா தெய்வ செயல் என்று சொல்வதா ஒரே ரத்தம் என்று சொல்வதா மனோகரிக்கு தன் தாயை உடனே பார்க்க வேண்டும் என்று தோன்றிவிட்டது உடனே வீட்டை நோக்கி ஓட காதர் நீ போ நான் காலலம்பிட்டு வரேன் என்று தங்கிவிட மனோகரி மட்டும் தனியாக வந்து வீட்டு கதவை தள்ளி பார்த்து அது திறக்காமல் போகவே பயந்து அம்மாவின் ஞாபகம் அதிகமாக மறுபடி காதரிடம் ஓடி சென்று அவன் சட்டையை பிடித்து இழுக்க வர்றேன் வர்றேன் என்று காதர் அந்த பந்தை பைக்குள் போட்டுக்கொண்டு வீட்டின் முன்புறம் வந்தபோது முழுவதும் இருட்டிவிட்டது வெகு தூரத்தில் தாஸ் குடிக்கும் பீடி நெருப்பு தெரிந்தது உள்ளே திலகம் அலரும் சப்தமும் கேட்டது என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க காதர் உடனே அந்த கதவை தள்ளி பார்த்தான் உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது ஐயோ என்னவோ ஆயிடுச்சு என்னவோ நடக்குது மனோஹரி அவனையே ஆவலுடன் பார்த்து கொண்டு தன் கழுத்தில் கட்டை விரலால் மாலை போட்டு காண்பித்து எங்கே என்றது அம்மா வருவாங்க இங்கேயே இரு இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு வீட்டை சுற்றி வந்தான் இன்னும் அந்த கூக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது பொருள்கள் விழும் சப்தம் கேட்டது காதர் சரசரவென்று தூங்கு மூஞ்சி மரத்தின் மேல் ஏறினான் மொட்டை மாடியில் குதித்தான் வாட்டர் டேங்கில் மேல் ஏறி ஒரு கான்கிரீட் நீட்டலில் குதித்து வெண்டிலேட்டர் திறப்பு வழியாக உள்ளே நுழைந்து அங்கிருந்து ஏறக்குரிய பன்னிரண்டு அடியை சரிந்து சிராய்த்து குதித்து மாடி அறைக்குள் வந்துவிட்டான் அங்கிருந்து படி தெரிய கீழே இறங்கினான் பிரேம் அவளை கையை பிடித்து முறுக்கி முழங்காலால் அவள் நெஞ்சில் அழுத்தி சிரித்து கொண்டே வா என்ன ஃபைட்டிங் பண்ணுது கொஞ்ச நாளாவே மனசு வச்சிட்டேன் இந்த பிரேம் நினைச்சா தேவலோகத்திலிருந்து ஆப்பிள் விழும் விற்றுங்க என்ற புதிய குரல் கேட்டு திரும்பினான் காதர் நிலைப்படியில் நின்று கொண்டிருந்தான் காதருக்கு அந்த காட்சியின் முழு தீவிரமும் தெரிந்திருக்க தமிழ் சினிமா நிறைய பார்த்திருக்கிறான் அதே சமயம் பயம் விற்றுங்க விற்றுங்க என்றான் பிரேம் அவனை ஹிந்தியில் திட்டி சற்று பிடியை தளர்த்த திலகம் விடுபட்டாள் காதர் விடுவிடு என்று வாயிற் கதவின் உள்தாழ்பாலை அலக்கி அதை திறந்துவிட்டு அம்மா அம்மா ஓடி போயிருங்க வாசல்ல குழந்தை நிக்குது தூக்கிக்கிட்டு ஓடி போயிருங்க சைடால போங்க ரோட்ல தாஸ் நிக்கிறாரு ஓடிடுங்க ஓடிடுங்கம்மா திலகம் வாரி சுருட்டி கொண்டு அடிப்பட்ட மான் போல் ஓடினாள் பக்டோ பக்டோ என்று கத்தினான் சேர் தாஸ் தாஸ் என்று கழுத்து நரம்பு தெரிய கத்தினான் திலகம் தன் மனோகரியை அள்ளிக்கொண்டு இருளில் ஓடினாள் உடன் பின்னால் ஓடிய காதர் வாயிற்படியில் தடுக்கி விழுந்தான் எழுந்து சமாளித்து மீண்டும் ஓடுவதற்குள் பிடிபட்டான் அடுத்த பதிவில் தொடரும்